ஹலோ நேயர்களே, இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை கருவூமத்தை. இதை வந்து சிவசேகரம் என்றும் வட மாநிலத்தில் கனகதுர்க்கம் என்றும் அழைப்பார்கள். இது சங்க காலத்தில் 99 மூலிகைகளில் இது வந்து கபிலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த மூலிகை வந்து இதனுடைய பூக்கள் பாருங்க, இத மாதிரி தான் இருக்கும். இதன் வந்து அரும்பு பாருங்க, நாளை அரும்பு, இது இப்படி தான் இருக்கும். இதன் காய்கள் வந்து உறுதியான முட்களுடன் கூடியதாக இருக்கும். இதன் விதை பாருங்க, விளைஞ்ச நெத்து, இதை பாருங்க, கத்திரி விதை மாதிரி இது விதை மூலம் பரவக்கூடியது. இது வந்து பல மருத்துவத்திற்கு இது பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது வந்து இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அரிய மூலிகை ஆகும். ஆனால் இதனுடைய மருத்துவம் வந்து நிறைய சிக்கல் நிறைந்த ஒரு நுணுக்கமான மருத்துவம். அதனால் வந்து இது கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது சிறிது தவறானால் கூட இந்த மருத்துவம் வந்து வேறு விளைவை உண்டாக்கும். இது சித்தர் பெருமக்கள், பாமரர் ஜனங்கள் இதை செய்ய முடியாது என்பதால் அவர்களுடைய சங்கேத மொழிகளாலும் மற்றும் வந்து அவர்களுடைய பரிபாஷையாலும் இதை வந்து ரொம்பவும் ரகசியமாக மறைத்து வைத்து விட்டார்கள். இதை வந்து அதனால வந்து இதை பாமர ஜனங்கள் வந்து மேல் பூச்சுக்கு மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். இது தோலில் ஏற்படக்கூடிய படை மற்றும் வந்து இந்த தோல் அலர்ஜி இதற்கெல்லாம் மருந்தாகவும், சித்த பிரம்மைக்கும் மனநல பாதிப்புக்கும் இந்த பூக்களை ஊறவிட்டு குளித்து வந்தால் நீங்கும். இதனால் வந்து இதை வந்து 1995 இதை சித்த மருத்துவத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். மேல் பூச்சாக பயன்படுத்துவதால் எந்த பாதிப்பும் இல்லை. இது நெல்லை மாவட்டம் கீழே திருமணஞ்சேரியில் தலவிருட்சமாக உள்ளது. நன்றி.